வெண்ணிற இரவுகள் இந்த கதையை பற்றி நான் உங்ககிட்ட இந்த கதையுடைய கதை சுருக்கத்தை சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டில் இந்த கதையை நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோமே, இந்த கதையை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் தோணும். தோன்றதில் தப்பே கிடையாது. இந்த கதையை ஒன்றி நிறைய நிறைய கதைகள் வந்திருக்குது, நிறைய நிறைய படங்கள் வந்திருக்குது, நிறைய மொழிகளில் வந்திருக்குது. அவ்வளோ நம்ம தமிழ் மொழியில் கூட ஒரு படம் வந்திருக்குதுங்க. அது என்ன படம் அப்படிங்கிறத வீடியோவுடைய முடிவில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த கதையினுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதையினுடைய கதாநாயகன் பேர் வந்து நமக்கு கடைசி வரைக்கும் தெரியவே தெரியாது. அது ஏன் அப்படின்றதுக்கான கேள்வி நமக்குள்ள எல்லாது. ஏன் அப்படின்னா கிளியர் கட்டாக தெரியும் நமக்கு அந்த கதையை படிக்கும் பொழுது. இந்த கதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்த்தர் வந்து அவரை இமேஜின் பண்ணி எழுதியிருக்காரு அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியறதுனால கதையினுடைய கதாநாயகன் பேர் வந்து நமக்கு கடைசி வரைக்கும் ஏன் போடலை அப்படின்றதுக்கான கேள்வி எல்லாது. இப்போ கதை சுருக்கத்துக்குள்ளே நம்ம போகலாம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கதையோட அவுட்லைன் ஒன்று சொல்கிறேன் நான். அது சொல் அது அந்த அவுட்லைன் வந்து உங்களுக்கு கேட்டிங்க அப்படின்னா கதையில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்றதுக்கான ஒரு ஈஸியான ஒரு புரிதல் ஒன்று இருக்கும். ஸோ அதுக்காக அவுட்லைன் ஒன்று சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்கள் யோசிச்சு வச்சுருப்போம். அதாவது ஒரு டூருக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பொருள் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆசையாக இருக்கட்டும், ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கட்டும், அது வந்து என்ன அது வந்து உடனே நம்மளால் அடைய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளே போயிட்டு அந்த சப்கான்சியஸ் மைண்டு நம்ம தூங்கும்போது அந்த ஒரு பொருளையோ இல்லை அந்த ஒரு டூருக்கு போகிற விஷயமோ ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி நமக்கு ஒரு ரியல் அப்படியே ரியலாக வந்து நம்ம டூர் போயிட்டுருக்கோம், இல்லை ரியலாக வந்து அந்த பொருளை வாங்கி நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு வந்து கனவில் வரும். அப்படி கனவில் வரும் பொழுது அந்த கனவு திடீர்னு தூக்கத்துலேருந்து கலைஞ்சிச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த ஹீரோக்கு, நம்ம கதையில் இருக்கிற ஹீரோக்கு வந்து வாழ்க்கையினுடைய உச்சக்கட்ட விரக்தியில் இருப்பார். அவர் அவருக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங்ஸு கிடைக்குது. ஆனால் அது வந்து ஒரு நாள் நைட் இரவு கூட அவருக்கு வந்து இருக்க நிரந்தரமாக இருக்காது அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதையுடைய அவுட்லைனு. நான்கிரவு ஒரு காலை நடக்கக்கூடிய நிகழ்வுகளை மொத்தமாக கோர்த்து வெண்ணிறவுகள் அப்படின்ற இந்த புக்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. பீட்டர் பாக்ஸ் அப்படின்னக்கூடிய நகரத்துடைய அவுட்டர்லேருந்து பீட்டர் பாக்ஸில் இருக்கக்கூடிய தன்னுடைய ரூமுக்கு நம்மளுடைய கதாநாயகன் நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. அப்படி அவர் நடந்து வந்துகிட்டு இருக்கும் பொழுது கீழே தண்ணி போயிட்டு மேலே ஒரு பாலம் இருக்கும், பாலத்தில் ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து ஒரு பொண்ணு நின்று அடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்டக்க வேகமாக போய் ஏமா அழுகிற எதுக்கு என்னச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அவரால் கேட்க முடியல, அங்கே போய் நின்றாரு ஆனால் கேட்க முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு வந்து அம்மா அப்பா சொந்த பந்தங்கள் யாருமே எதுவுமே கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, பொண்ணுங்கக்கிட்டக்க அவர் பேசுனதே கிடையாது அப்படின்ட்டு இருக்க பட்சத்தில் அந்த இடத்துல போயிட்டு அவங்க கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் கேட்க முடியாமல் போயிடுது. உடனே அந்த பொண்ணு வந்து இவரை மேலங்களையும் பார்த்துட்டு யார் இவர் எதுக்காக வந்து நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டு இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து அந்த பிளாட்ஃபார்முக்கு மாறி போயிடுறாங்க. அங்கேருந்து அவங்க நடந்து அப்படியே போய்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க பின்னாடி ஒரு ஸ்டேஞ்சர் வந்து ஃபாலோ பண்ணி போகிறாரு. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு வந்து ஏதோ ஒரு ஆபத்து நிகழப்போகுது அப்படின்றத தெரிஞ்சிருது. அதனால் வேறு வழி இல்லாமல் வேகமாக போய் அந்த பொண்ணை வந்து எப்படியோ காப்பாற்றிடுறாரு. காப்பாற்றுறது மூலியமாக இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே நட்பு ஏற்படுது. அந்த நட்பு ரீதியாக வந்து அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுதே கொஞ்சம் தூரத்தில் வந்து அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய வீடு வந்து பக்கத்தில் வந்துருச்சு, ஸோ நான் வந்து என்னுடைய வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே பேசினது கிடையாது, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அப்படின்னு யாருமே கிடையாது, பொண்ணுங்கிட்ட நான் இது வரைக்கும் பேசினதே கிடையாது, எனக்கு முதல் முதல்ல கிடச்ச உறவு அதாவது நான் வந்து மனசார பேசினது வந்து உங்கள்கிட்ட தான் அப்படின்னு இருக்க பட்சத்தில் இது வந்து எனக்கு ஒரு அழியாத ஒரு மொமெண்ட்டாக இருக்குது, இந்த இடம் வந்து எனக்கு அழியாத ஒரு மொமெண்ட்டாக இருக்குது, நாளைக்கு இதே நேரத்துக்கு இதே இடத்துக்கு வந்து நான் நிற்பேன், நீங்கள் வரணும்னு அவசியம் கிடையாது, என்னோடய மெமரபிளை வந்து நான் சந்தோஷமாக அனுபவிக்கிறதுக்காக வேண்டி நான் இங்கே வந்து நிற்பேன், நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. சொன்னோடனே அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நானும் கிட்டத்தட்ட உங்களை மாதிரி தான், ரெண்டாவது நான் வந்து உங்களை பற்றி இன்னும் கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, நம்ம ரெண்டு பேரும் எப்படியோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், நம்ம இன்னும் வந்து உங்களை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நானும் என்னுடைய ஒரு சில விஷயங்கள் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க வேண்டியிருக்கு, அதனால் நாளைக்கு நானும் வரேன், நம்ம ரெண்டு பேரும் பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோடு வந்து அன்றைக்கு முதல் நாள் இரவு வந்து முடிஞ்சிருது. அடுத்த நாள் இரவு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ரெண்டாவது நாள் இரவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது நாள் இரவில் வந்து ரெண்டு பேர் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணும்போது இவருடைய பர்சனல் லைஃப் பற்றி நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இவருக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இவர் ஷேர் பண்ணுறாரு. அந்த பொண்ணும் அவங்களுடைய பர்சனல் லைஃப் பற்றி சொல்கிறாங்க, எனக்கு சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பா கிடையாது, என் பாட்டிகிட்ட தான் நான் வளர்ந்து வந்துகிட்டு இருந்தேன், என் பாட்டிக்கு வந்து போக போக கண்ணு தெரியாமல் போயிடுச்சு, அப்படி கண்ணு தெரியாமல் போகும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ட்ரெஸ்ஸையும் என்னோடய ட்ரெஸ்ஸையும் சேர்த்து ஊக்கப்பின் குத்தி வச்சுக்கிட்டாங்க. அதனால என்னுடைய ப்ரைவசி
ஃப்ரெண்ட்ஷிப் ஃபுல் அண்ட் ஃபுல் போயிடுச்சு, எனக்கு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலின்னு சொல்லிட்டு யார் எனக்கும் கிட்டத்தட்ட நானும் உங்கள மாதிரி தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. கூடவே அவங்க பாட்டி வீட்டுக்கு மாடியில் வந்து ஒருத்தர் குடி வச்சுருந்தாங்களாம், அவரை வந்து இவங்க லவ் பண்ண விஷயத்தையும் சொல்கிறாங்க. நான் அவர் கூடயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் அவர் இரவு வந்து அவரை போய் நான் போய் பார்க்கும்பொழுது அவர் என்ன சொன்னார்னா, இப்போ என்னால் உங்களை வந்து கூட்டிகிட்டு போக முடியாது, ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்கள், பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் நான் வந்து ஒரு மன வாழ்க்கைக்கு தயாராகிக்கிட்டு நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. சொன்னதுனால இவங்களும் வந்து அவர் கண்டி ஒரு வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு வருஷம் முடிஞ்சு மூணு நாள் ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் அவர் வரல. இந்த காரணத்தினால தான் நான் அன்றைக்கி பாலத்து மேலே நின்று அழுதுகிட்டு இருந்தேன் அப்படின்ற விஷயத்தை வந்து இவர்கிட்ட சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு அவர் சொல்கிறார், நீங்கள் கவலைப்பட வேணாம், நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க, அது மூலியமாக வந்து நம்ம அவரை கான்டாக்ட் பண்ண பார்ப்போம், அதனால எந்த ஒரு தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் அதாவது நம்ம அந்த பொண்ணு வந்து என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்து லெட்டர் ஒன்று எழுதி கொடுக்குறாங்க. அந்த லெட்டரை வந்து இவங்க லவ் பண்ணுற பையன் இருக்கார் இல்லையா, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டா அவங்க வந்து அந்த லெட்டர் வந்து அவர்கிட்ட போய் சேர்த்துருவாங்க. ஒன்று அவர் மூணாவது நாள் இரவு அடுத்த நாள் இரவில் வந்து இவங்களை மீட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துக்கு வரணும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஏன் வரலை அப்படின்றதுக்கான காரணத்தை வந்து மறு இன்னொரு லெட்டர் எழுதி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோ போய் அந்த லெட்டரை வாங்கிட்டு வந்து இந்த ஹீரோயின்கிட்ட கொடுத்துருவாங்க, அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து ரெண்டாவது நாள் நைட்டு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரியே அந்த பொண்ணு வந்து லெட்டர் எழுதி ஹீரோ கையில் கொடுத்துட்றாங்க. நாளைக்கு காலையிலேயே போய் நீங்கள் வந்து லெட்டரை கொடுத்துருங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அன்றைக்கு நாள் ரெண்டாவது நாள் இரவு வந்து அவங்களுக்கு நிறைவாயிடுது. அவங்கவுங்களுடைய வீட்டுக்கு போயிடுறாங்க. மூணாவது நாள் காலையில் நம்மளுடைய ஹீரோ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த லெட்டரை கொண்டு போய் அவங்க அந்த பொண்ணு லவ் பண்ணுற பையனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிட்றாரு. ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து அந்த பையன் வந்து அந்த பொண்ணை பார்க்குறக்காண்டி வரணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அடுத்த நாள் நாலாவது நாள் வந்து அந்த ரிப்ளை லெட்டரையாவது வந்து அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கணும். நம்ம ஹீரோ போய் அந்த லெட்டரை வாங்கிட்டு வந்து இந்த பொண்ணுக்கிட்டக்க கொடுத்துருவார். இதுதான் நடக்க போகுது அப்படின்றது நான் முன்னாடி சொல்லியிருந்தோம். ஸோ மூணாவது நாள் இரவு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த லெட்டரை ஒப்படைச்சிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அந்த பொண்ணுக்கிட்டக்க போய் நம்ம ஹீரோ சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் அவங்களும் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. கூடவே வந்து நம்ம ஹீரோவை டெம்ப் பண்ணுற மாதிரி, அதாவது நம்ம ஹீரோவே அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் அவருக்கு பிடிச்சிருக்கு. அப்படின்ற பட்சத்தில் வந்து நீ வந்து ஏன் அவராக இருந்திருக்கக்கூடாது, நீ வந்து இவ்வளோ நல்லவனாக இருக்கே அப்படின்ற மாதிரியான டெம்டிங்கான வார்த்தைகள்லாம் சொல்லி சொல்கிறாங்க. அன்றைக்கி இரவு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஜாலியாக வந்து எப்படி நம்மளை பார்க்க வந்தாலும் வருவார் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் போது, ஆனால் அன்றைக்கி இரவு வந்து அவர் வந்து பார்க்குறதுக்கு வரலை. உடனே அந்த பொண்ணு வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுறாங்க, என்னை பார்க்குறதுக்கு வரல, அந்த லெட்டர் வந்து அவர்கிட்ட போய் சேர்ந்துச்சா சேரலையான்னு கூட தெரியலையே, என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்ற மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகிறாங்க. ஹீரோ வந்து அன்றைக்கி மூணாவது நாள் இரவில் வந்து ஆறுதல் சொல்கிறாரு, இந்த மாதிரி கவலைப்படாதீங்க, அவர் மேபி ஏதாவது ஒரு வேலை இருந்திருக்கலாம், மேபி அவர் ஏதாவது ஒரு ரிப்ளை லெட்டர் எழுதி நாளைக்கு நண்பர்கள்கிட்ட கொடுத்துட்டு கூட போயிருந்திருக்கலாம், நான் நாளைக்கு போய் அந்த லெட்டர் ஏதாவது வந்திருக்கா அப்படின்றத நான் பார்த்துட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீ கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகிறாரு. ஸோ மூணாவது நாள் இரவு வந்து அவங்களுக்கு எப்படி முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எதிர்பார்ப்போடு அந்த பையன் வந்து பார்க்குறக்கு வருவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்து, ஆனால் அவர் வராத பட்சத்தில் இருந்தாலும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, நாளைக்கு மேபி ரிப்ளை லெட்டர் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்றதோட அந்த மூணாவது நாள் இரவு வந்து அவங்க ரெண்டு பேருக்கு வந்து கழியுது. ஸோ நாலாவது நாள் காலையில் போய் நம்ம ஹீரோ போய் பார்க்குறாரு, அந்த லெட்டர் எதுவும் ரிப்ளை லெட்டர் எதுவுமே வராத பட்சத்தில் நாலாவது நாள் இரவு வந்து அந்த பொண்ணை மீட் பண்ணுறதுக்காக வேண்டி அவர் போகிறாரு. அப்படி போகும்போது அந்த பொண்ணு வந்து நேற்று வரல, இன்றைக்கி லெட்டர் வந்தால் வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் அவர் வரது கூட தெரியாத மாதிரி அப்படி நின்றுட்டுருக்குறாங்க. நின்றுட்டுருக்கும்பொழுது நம்ம ஹீரோ பக்கத்தில் போயிட்டு அவங்க பேரை சொல்லி கூப்பிட்றாரு. கூப்பிட்டோடனே லெட்டர் எதுவும் வந்திருக்கா, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்போட வந்து அந்த பொண்ணு கேட்கும் பொழுது அவருக்கு வந்து இல்லை லெட்டர் எதுவும் வரல அப்படின்னு சொல்கிறதுக்கே மனசு இல்லை, அந்தளவுக்கு வந்து அப்செட் ஆகி லெட்டர் எதுவும் வரல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த பொண்ணு ஓன்னு அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அழுக ஆரம்பிச்சுட்டு இல்லை அவ்வளோதான், அவர் வந்து என்னை மறந்துட்டாரு, என்னை வேணான்னு முடிவு பண்ணிட்டாரு, அதனால தான் அவர் வந்து எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்கல, என்னை பார்க்கவும் வரல அப்படின்றத விஷயத்த வந்து சொல்லிட்டு அழுகிறாங்க. அழுகும்போது ஒரு வார்த்தையை விட்றாங்க, என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அவராக இருந்திருக்கக்கூடாதா, இவ்வளோ ஒரு நல்ல மனிதராக இருக்கீங்க, நீங்கள் வந்து அவராக இருந்திருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ரொம்ப டெம்ப்டாக என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, எனக்கு இதுக்கு மேலே வந்து எனக்கு பொறுமை கிடையாதுங்க, நான் வந்து உங்களை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், என்ன தான் நான் லவ் பண்ணாலும் நான் லவ் பண்ணுற பொண்ணுக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் நான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காண்டி தான் இப்போ வரைக்கும் நான் உங்களுடைய லவ்க்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னோடனே இந்த பொண்ணு ரொம்ப ஃபீலிங் ஆகிறாங்க, என்னை வேணாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுக்கு பின்னாடி நான் போயிட்டுருக்கிறது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம்,
எனக்கு பிடிச்ச இன்னொரு நபர் இருக்காரு, அவரை வந்து என்னுடைய நண்பராக இருக்காரு, அவரை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு விதத்துலையும் தப்பு கிடையாது, நானும் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அன்னைக்கு 4வது நாள் இரவு வந்து இவங்க ரெண்டு பேருடைய லவ் வந்து கண்டினியூ ஆகுது. இவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறாங்க, என்னென்ன பண்ணலாம், ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாங்கிற விஷயத்தெல்லாம் பேசுகிறாங்க. வீடு வரைக்கும் போகிறாங்க, திரும்ப வந்து அவங்க மீட் பண்ண இடத்துக்கே வராங்க, வீடு வரைக்கும் போகிறாங்க, திரும்ப அவங்க மீட் பண்ண இடத்துக்கே வராங்க, இந்த மாதிரி வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து நாளைக்கு போய் உங்களுடைய பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டு மாடியில் வந்து குடி வந்துடுங்க, எங்கள் பாட்டிக்கிட்டக்கு பேசி நம்ம ஃப்யூச்சரில் வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே தயாராகிட்டு அவங்க இதுக்கு மேலே வந்து நம்ம வெளியே சுத்த முடியாது, நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு போங்க, நான் என்னுடைய ரூமுக்கு போகிறேன், நாளைக்கு நான் ஷிஃப்ட் ஆகி இங்கே உங்கள் பாட்டிக்கிட்டக்கே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. நடந்து போய்கிட்டு இருக்கும்போது வேகமாக அவர் அவங்க ரெண்டு பேரையும் ஒரு நபர் கிராஸ் பண்ணுறாரு. கிராஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் போய் நின்று டக்குன்னு திரும்புகிறாரு. திரும்பிட்டு அந்த பொண்ணோட பேரை சொல்லி கூப்பிட்றாரு. கூப்பிடும்போது நம்ம ஹீரோ கேட்குறாங்க, யார் அவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கவும் அந்த பொண்ணு சொல்கிறாங்க, அவர் தான் நான் லவ் பண்ண பையன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திரும்பிக்கு அவர் வந்து அந்த பொண்ணோட பேரை சொல்லி கூப்பிடும்போது அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை விட்டுட்டு வேகமாக ஓடி போய் அந்த லவ் பண்ண பையனை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட்டி பிடிச்சி உடனே திரும்பி பார்க்குறாங்க, நம்ம ஹீரோ வந்து அப்படியே நின்றுட்டுருக்கிறாரு. திரும்பிக்கு அங்கேருந்து வேகமாக ஓடி வந்து நம்மளுடைய ஹீரோவையும் கட்டி பிடிச்சிட்டு அவங்களுடைய கண்ணிலேயே வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரியான ஒரு விஷயத்தோட அந்த லவ் பண்ண பையன் கூட சேர்ந்து அப்படியே போயிடுறாங்க. ஸோ இந்த சீன் நடக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க பயங்கரமான ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த பையன் கூட போயிடுறாங்க. போனோடனே அடுத்த நாள் காலை, அதாவது நாலாவது நாள் இரவு முடிஞ்சு 5வது நாள் காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெட்டர் ஒன்று அவருக்கு போட்டிருக்காங்க. அதில் வந்து என்ன தான் வந்து நான் வந்து உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லி வந்தாலும் என்னுடைய மனசு வந்து அவரை பார்த்தோன்னே அவரைத்தான் வந்து எதிர்பார்த்துருக்கு, அவரைத்தான் வந்து கேட்குது, அதனால நான் அவர் கூட போயிட்டேன், எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு வாரத்தில் வந்து கல்யாணம் நடக்க போகுது, என்னை வந்து தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, என்னுடைய உணர்வுகளை வந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன், அதனால் நீங்கள் என்னை தப்பாக எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த லெட்டரை அவர் படித்து முடிக்கும்போது அவருக்கு வந்து ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு தோரணையோடு அந்த கதை வந்து முடியும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த கதையினுடைய அவுட்லைன், நான் அந்த நிறைய விஷயங்கள் கதையினுடைய அவுட்லைன் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இதை வச்சு இந்த கதை வந்து எதில் வந்திருக்கு அப்படின்றது உங்களால் ஓரளவுக்கு யூகிச்சிருக்க முடியும். ஜனநாதன் அவர்களுடைய படம் இயற்கை அப்படின்னக்கூடிய படம்னு வந்து தமிழ் படத்தில் வந்து இந்த கதையை ஒன்றி தான் வந்து இருக்கும். அதாவது ஷாம் வந்து இந்த பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருப்பார், சொல்லியிருக்கவே மாட்டார். அந்த கேப்டன் ஒருத்தர் வந்து நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் ஏறி போயிருந்திருப்பார். ஸோ லாஸ்ட்டில் வந்து ஷாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் பொழுது அந்த கேப்டன் ரிட்டர்ன் வந்ததுனால அந்த பொண்ணு வந்து அவங்களை கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இந்த கதையை ஒன்றி தான் வந்து பார்த்திங்கன்னா ஜனநாதன் அவர்களுடைய இயற்கை அப்படின்னக்கூடிய அந்த படத்துடைய கதையை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. வெண்ணிற இரவுகள் அப்படின்னக்கூடிய இந்த புக்கு வந்து ஃபியோதர் தஸ்தாவஸ்கி அப்படின்றவர் எழுதியிருக்கிறாரு. தமிழில் ரா கிருஷ்ணய்யா அப்படிங்கிறவர் மொழிபெயர்த்திருக்கிறாரு. 4 இரவு 1 காலை நிகழக்கூடிய இந்த நிகழ்வுகள் வந்து ரொம்ப உணர்வுபூர்வமாக நம்மளை வந்து கண்ணில் கண்ணீர் வந்துடும் அந்தளவுக்கு பயங்கரமாக எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான புக்ஸ் நான் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய புக்ஸை வந்து நீங்கள் எனக்கு ரெஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய என்னை காண்டாக்ட் பண்ணக்கூடிய லிங்க்ஸ் எதை வேணால் கிளிக் பண்ணி நீங்கள் எங்கிட்ட வந்து அந்த புக்ஸை வந்து சஜஷன் பண்ணலாம். அல்லது நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசுகிறது வந்து மாட்டேஷன் எப்படி மாற்றணும், இன்னும் கூட நல்லா பேசலாம் அப்படின்ற மாதிரி சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணி எங்கிட்ட வந்து சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான புக்கோட அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.